கொஞ்சம் கையில காசு இருந்தா தனியா கட்சி ஆரம்பிப்பீங்க, கொஞ்ச நாள் அதை கலைச்சிருவீங்க, அப்புறம் எந்த கட்சிக்கிட்டா போறதுன்னு அலைவீங்க, எவரும் சேர்த்துக்க மாட்டோம் உங்களை. எவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருக்கு எம்எல்ஏ உள்ள அப்படி என்னதான் செஞ்சுட்டு இருக்காரு, திரைச்சிட்டு இருக்காரு. ஐயா நாங்க என்ன வச்சுட்டு வஞ்சனையா பண்றோம், எங்களுக்கே இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா உள்ள டெவலப் ஆகிட்டு இருக்கு. நாலு பேர் அடிச்சு வாங்க சொல்ல அடிச்சு வர இந்த வேலை போட்டு நம்மளால முடியாது. அப்புறம் பேப்பர் படிக்கணும், இங்கிலீஷ்ல கேட்டு போனோம், அதுல யார் சேருது? கூறு கட்டவெல்லாம் கொள்கையை பத்தி பேசுறாங்க, நானே அமைச்சர் எடுத்து போச்சு. ஐயோ ஐயோ ஐயோ, இது வரைக்கும் இந்த அம்சம் எவருக்குமே இருந்ததில்லையடா, நீ அதுக்குன்னு பொருந்த மாதிரி இருக்கிறியே. பாப்ப பேசாம எம்எல்ஏ ஆயிடு, எம்எல்ஏ ஆயிடு. அதுக்கு பெரிய படிப்புலாம் படிச்சிருக்கணும் அக்கா, அந்த கருமத்துக்கு படிப்பே தேவையில்லைக்கா. என்ன சொல்ற நீ? ஊர்ல நொண்டி நோசக்கா, வெந்தது வேகாது, பெட்டி கடையில கடன் சொன்னது, பீடியை கிண்ணி குடிச்சது, சந்த கடையில கழுப்பி திருட்டு கொண்டது, இந்த மொட்டை கோபுரம் கிடைக்கா. மாப்பிள இப்பெல்லாம் சட்டசபைக்கு ஆள் எப்படி எடுக்கிறான்னு தெரியுமில்ல, சும்மா மிலிட்டரி செலக்ஷன் தான். உன்ன மாதிரி வாட்ட சாட்டமான ஆளு கிடைச்சா போடும். ஆளுங்கட்சிக்காரங்க சுயேட்சையில நிக்க சொல்லி ஜெயிக்க வச்சு அடியாள வச்சுக்கிறாங்க. ஏமாப்ல சுமார் எத்தனை பேர் அடிப்பேன்? ரெண்டு குவாலிட்டி இருக்கா? வராம ஒரு 10 வந்தா பாதி பாதி அதை புடிச்ச மாதிரி. அண்ணா ஆசீர்வாதம் தம்பி. என்ன வந்தே கவர் கொடுக்குறீங்க? கவரு பிளஸ் அமௌண்ட், அதுதான் தம்பி கவர்மெண்ட். நாங்க அடிச்ச குள்ளையில முதலமைச்சருக்கு ஒரு பங்கு கொடுத்தோம். உங்களுக்கு எவ்வளவு கமிஷன் வேணும்? வெட்கப்படாம கேளுங்க. வேணுங்கிறது வெட்கப்படாம கேட்டு வாய்க்க வேண்டியதானே தம்பி. நாங்க ரெடி. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. என் வீடு தாய் தமிழ்நாடு, எந்தே சொல்லட தமிழா தமிழா நாளை நாளே.